ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டார் பேட்டர்ன் கூட நான் வந்து மீடியம் சைஸ் போட்டுட்டேன். இது வந்து பெரிய சைஸ் கூடைக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன சைஸ் கூட போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் பெரிய சைஸ் கூடையும் நம்ம இப்போ போடணும். எல்லாமே ஒன்று தான், ஆனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் ஜாயின் பண்ணோம், அதே மாதிரி அளவும் மாறும். அது மட்டும் நான் மெஷர்மெண்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு 24 பீஸ் ஒயர் வேணும் டோட்டலாக. நம்ம வந்துட்டு மீடியம் சைஸ் கூடைக்கு வந்துட்டு 18 பீஸ் தான் எடுத்துருப்போம். இதுக்கு 24 பீஸ் தேவைப்படும். அதில் இன்ச் டேப் மூலமாக அளவெடுத்தீங்கன்னா 2.60 மீட்டரில் அளவெடுக்கணும். ஸ்கேல் மூலமாக அளவெடுத்தீங்கன்னா 8.15 ஃபீட் எடுத்துக்கோங்க, 8.5 அடியாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே ஒயிட் கலர் ஒயர் 16 பீஸும் பிளாக் கலர் ஒயர் 8 பீஸும் எடுத்துக்கணும். நீங்கள் 24 பீஸ் டோட்டலாக நமக்கு 24 பீஸ் ஆகும். ரன்னிங் ஒயர் ஒயிட் அண்ட் பிளாக் நமக்கு தேவைப்படும். பேஸ் லைன்ஸில் வந்துட்டு நமக்கு 12 லைன்ஸ் வரும். நம்ம இந்த மீடியம் சைஸ் கூட போட்டிருக்கோம் இல்லையா, பேஸில் இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 லைன்ஸ் வந்துட்டு வரும். அதே மாதிரி நம்ம ஒயர்ஸ் ஜாயின் பண்ணுறது வந்துட்டு நமக்கு 24 பீஸ் வரும். நமக்கு இந்த பேஸில் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ அளவு போதும் நீங்கள் பேஸ்க்கு வைக்கிறது. இதிலே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஜாயின் பண்ணிட்டோன்னா இது வந்து பெரிய கூடையாக வரும். இது வந்து மீடியம் சைஸ் கூட தான். இப்போ இந்த அளவில் வந்துட்டு 12 லைன்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நான் 18 பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஒயர்ஸ் கட் பண்ணது. நம்ம இதுக்கு வந்துட்டு 24 பீஸ் வந்துட்டு கட் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து ஒயர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளாக் கலர் 1, ஒயிட் கலர் 4, அதுக்கப்புறம் பிளாக் 2, ஒயிட் 4, பிளாக் 2, ஒயிட் 4, பிளாக் 2, ஒயிட் 4, கடைசியில் பிளாக் வந்துட்டு 1. டோட்டலாக வந்துட்டு நமக்கு 24 பீஸ் வரும். எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு பிளாக் 1, ஒயிட் 4, பிளாக் 2, ஒயிட் 4, பிளாக் 2, ஒயிட் 4. இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணும்னா பிளாக் 2, ஒயிட் 4, அதுக்கப்புறமாட்டுக்கு ஃபைனலாக ஒரே ஒரு பிளாக் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா பெரிய சைஸ் கூட நமக்கு வந்துடும். நம்ம போடுற பேட்டர்ன் ஃபுல்லாமே இதே தான், ஒரே மாதிரி தான். நான் பேட்டர்ன் எப்படி போடணும்னு கூட நான் இது வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த மீடியம் சைஸ் கூடையில் அதுக்கும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். இதுக்கு இதோ இந்த பேட்டர்னில் பெரிய சைஸ் கூடைக்குண்டான மெஷர்மெண்ட்ஸ் இது தான். இதிலே நீங்கள் பெரிய சைஸ் கூட போட்டுக்கலாம். ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான், நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு 24 பீஸ் தான் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு ஹேண்டில் வந்துட்டு 2 மீட்டர் அளவு எடுத்துக்கலாம், அது போதும். ஒயர்ஸ் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். 24 பீஸை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி வச்சு நீங்கள் 24 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி பேஸில் வந்துட்டு நம்ம மீடியம் சைஸ் கூடையில் போட்டோம் இல்லையா, அதே தான், அதே மாதிரி 12 லைன்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க எத்தனை பீஸ் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒயிட் கலர் வந்துட்டு இங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இந்த இப்போ நான் இங்கே ஒயிட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இந்த ஸ்டார் இந்த பேட்டர்ன் வந்துட்டு ஒயிட் கலரில் தான் வரும். இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லோ கலர் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா இந்த சென்டரில் வர பீஸ் இந்த பேட்டர்ன் வந்துட்டு எல்லோவில் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த கலர் இங்கே ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பேட்டர்ன் தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வரும், அது நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.